அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வண்டியில் என்ன பிரச்சனை, ஓல்டு டியோ பேட்டரி சார்ஜிங் தான் பிரச்சனை. புது பேட்டரி வாங்கி மாற்றிருக்காங்க. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஆகுது, சார்ஜ் ஏறலை. இது என்ன நம்மகிட்ட செக் பண்ணி பார்க்க போகும்போது புது பேட்டரினா 13 பாயிண்ட் வரைக்கும் காட்டும். பேட்டரியில் சராசரியாக 12.66 இருந்தால் போதும். இந்த வண்டி வந்து 11.22 இருந்துச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. அதிகபட்சம் அக்சலேட்டர் கொடுக்கும்போது 12:30 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கடுத்து சார்ஜ் ஏறலை. அப்போ நமக்கு 14.50 வரணும். ஏன் பேட்டரி சார்ஜ் ஏறலை? அப்போ நம்ம புது பேட்டரியில் பிரச்சனைலாம் ரெட்டிப்பேரில் பிரச்சனை ஆராயின்ட்டு சொல்லுவோம்ல, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலர் வயரும் எல்லோ கலர் வயரும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை, ரெண்டு வயரும் ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. இப்போ ரெண்டு ரெட்டு மட்டும் ஷார்ட் ஆகிருந்தால் கூட அது ரெண்டு ஒரே வயர் தான், ரெண்டு வயரை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பேட்டரி சார்ஜ்லேன்னு ஒன்று சாவிலேன்னு பிரிச்சிருப்பாங்க. அது ரெண்டு பிரிச்சு ஒட்டியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ எல்லோ ஸ்டார்ட் ஆகிருந்தனால பார்க்கணுமேனு செக் பண்ணி பார்க்குறோம். வயர்லாம் கட்டிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 10:37. இந்த வண்டி பெங்களூர் வண்டி, நடந்த பிரச்சனையை பாருங்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு காட்டணுன்றக்காக மல்டிமீட்டரில் எர்த்தை கொண்டாந்து பாடி எர்த்தாக கொடுத்தாச்சு. மெயின் வயரை கொண்டாந்து 6 மீட்டரில் பேட்டரி சார்ஜர் என்ன அந்த ஸ்டார்ட் ஆகிருந்துச்சில சர்ப் கலர் வயர் அதில் ஜாயின் பண்ணியாச்சு. இவ்வளோ கரண்ட்டு வருது நம்ம பார்த்துக்கிறதுக்கு. இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வயர் லூஸாக இருக்குதுனா முன்ன பின்னா காட்டுது. அது வந்து 10:41 ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட்டு இப்போ ஸ்லோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டெஸ்டர் வந்து ஏசிடிசி டெஸ்டர். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறது, இது ஏசியும் செக் பண்ணலாம் டிசியும் செக் பண்ணலாம். இப்போ இதில் என்ன செய்கிறோம்னா, ஏசி லைட்டு இன்ஜின் காயிலிருந்து வரது லைட்டிங் காயில் வயர் அந்த வயரில் கரண்ட் வருதான் செக் பண்ணுறோம். பாடி எடுத்துகிட்டு கொடுக்குறோம். மெயினை டைரெக்டாக கொடுத்தாச்சு, லைட் எரியவே இல்லை. அப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம கீழே இன்ஜின்லேருந்து கரண்ட் வருதான் செக் பண்ணி பார்க்குறோம். இன்ஜின் வேறு கழட்டி விட்டாச்சு. கீழேருந்து மேலே வர்ற வயர், வயரிங்கிட்டில் வர்ற வயர் கண்டினியூட்டி செக் பண்ணியாச்சு. எல்லா இடமும் கரெக்டாக காட்டுது. இப்போ வந்து லைட்டிங் காயில் செக் பண்ணுறோம். இன்ஜின்லேருந்து வர்ற கரண்ட் லைட் எரியுது. அப்போ இன்ஜின்லேருந்து காயிலுக்கு கரண்ட் வருது, வண்டிக்கு கரண்ட் வருது. வயரிங்கிட்டில் கொடுக்கும்போது கனெக்ஷன் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இந்த பாருங்கள் லைட்டை, அந்த வயரை பாருங்கள், லைட்டாக ஷார்ட் ஆகும் பாருங்கள். வயர் ஜாயின் பண்ணும்போதே ஷார்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், எங்கேயோ மெயின் எர்த்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லைனா பாடியில் எங்கேயோ வயர் டச் ஆகுதுன்னு அர்த்தம். லைட்டிங் காயில் வயர் மஞ்சள் கலர் வயர் நம்ம கீழெலாம் செக் பண்ணிட்டோம். இப்போ காட்டுறக்காக காட்டுறோம். இந்த வயர் எப்படி மாட்டினாங்கன்னு தெரியல. இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் பட்டன் போகிற வயர். இப்போ நம்ம கீழே கழட்டி விட்ருக்கோம். இன்ஜின்லேருந்து வர லைட்டிங் காயில் வேறு கழட்டி விட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அதை கனெக்ஷன் பண்ணும்போது ஷார்ட் ஆகாது பாருங்கள். ஏன்னா இதனால தான் ஷார்ட் ஆகியிருந்திருக்கு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணோடனே வயரிங் கிட்டில் கரண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஷார்ட் பண்ணி மேலே காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன தப்பு எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்புன்னு பாருங்கள். இந்த வண்டிக்கு ப்ரொஜெக்டர் லைட்டு மாட்டியிருக்காங்க. அந்த லைட்டு டைரெக்டாக பேட்டரி கரண்ட் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஏசி வயரை கட் பண்ணி விடணும், இல்லைனா டேப் போட்டு விட்ருக்கணும். பிசுறு இல்லாமல் வெட்டி விட்டு டேப் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ எப்படி சுலோ ஓடுது வண்டி, சார்ஜர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீ வண்டி நன்றிங்களை ஓட்டும்போது 14:50 வந்துடும், பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து லைட்டிங் காயில் அப்படியே வச்சுட்டு லைட்டிங் காயில் கரண்ட் வரதான் காமிக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை, எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு, எவ்வளோ தூரத்துக்கு மன கஷ்டம். இப்படியே ஓட்டியிருந்தாங்கன்னா பேட்டரி போயிருக்கும், லைட்டிங் காயில் எரிஞ்சிருக்கும். பாருங்கள், பேட்டரி சார்ஜர் என்ன செக் பண்ணி பாருங்கள். வீடியோலாம் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவரும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.